பாரதி தலைமுறை யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக நம்ம அன்றாட வாழ்க்கையில் நமக்கு பல்வேறு கேள்விகளும் பல்வேறு விதமாக வந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட கேள்விகளுக்கு விடையளிக்கும் விதமாக உருவாக்கப்பட்ட நிகழ்ச்சி தான் நம் அறிவும் அறிவை. அறியாதவற்றை அறிந்து கொள்ளும் நம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ளப் போவது என்ன என்றால் காந்தம் பற்றி தான். காந்தம் மேக்னீசிய கல் என்பது காந்த புலத்தை உருவாக்கும் பொருளாகும். இந்த காந்தப்புலம் கண்ணுக்கு புலப்படாவிட்டாலும் காந்தத்தின் குறிப்பிடத்தக்க இயல்பான காந்த விசைக்கு பொறுப்பாகிறது. காந்த விசை இரும்பை போன்ற இரும்பியல் காந்த பொருட்களை இழுக்கிறது, மேலும் மற்ற காந்தங்களை ஈர்க்கிறது அல்லது விளக்குகிறது. நிலைக்காந்தம் என்பது காந்தமுற்ற நிலையான காந்த புலத்தை தரவல்ல பொருளால் செய்ததாகும். அன்றாட வாழ்க்கையில் எடுத்துக்காட்டாக உரைப்பதன காந்தத்தை கூறலாம். இது உரைப்பதனையின் கதவில் குறிப்புகளை பிடித்து வைக்க உதவுகிறது. சில வகை பொருட்களுக்கு காந்தமேற்றினால் அவை காந்தங்களை ஈர்க்கும். இத்தகைய பொருட்கள் இரும்பியல் காந்த பொருட்கள் அல்லது இரும்பியல் காந்த பொருட்கள் என வழங்கப்படுகின்றன. இவற்றில் இரும்பு, நிக்கல், கோபால்ட் ஆகியனவும் அருமன் தனிமங்களின் பொன்ம கலவைகளும் காந்தக்கள் போன்ற சில இயற்கை கனிம பொருட்களும் அடங்கும். காந்த பொருட்களாக வழக்கில் கருதப்படும் அளவுக்கு இரும்பியல் பொருட்களும் இரும்பியல் பொருட்களும் மட்டுமே காந்தங்களோடு வலிவோடு ஈர்த்தாலும் காந்த புலத்தால் மெலிவாக ஈர்க்கப்படும் பல பிற பொருட்களும் காந்த ஈர்ப்பு வகைமைகளும் இயற்கையில் நிலவுகின்றன. இரும்பியல் காந்தங்களை மென் வகையாகவும் வன்வகையாகவும் இரண்டாக பிரிக்கலாம். மென்வயவாக காந்தமேற்றினால் காந்தமாகும், ஆனால் அதில் காந்த இயல்பு நிலைத்திருக்காது. பதனாற்றிய இரும்பு இவ்வகைக்கு எடுத்துக்காட்டாகும். வன்வகையாக காந்தமேற்றினால் அதை காந்த இயல்பு நிலைத்து இருக்கும். நிலைக்காந்தங்கள் வன்காந்த பொருட்களால் செய்யப்படுகின்றன. இதற்கு அல்னிகோவும் பெரைட் என்னும் இரும்புகளும் பயன்படுத்தப்படுகின்றன. நிலைக்காந்தங்களை செய்யும் பொழுது வலிய காந்த புலங்களுக்கு ஆட்படுத்தி அவற்றின் அகப்படிக கட்டமைப்பு திசையொருக வைக்கப்படுகிறது. எனவே இவற்றை காந்தமிறக்கம் செய்தல் அரிதாகும். நிலைவுற்ற காந்தத்தை காந்தமிறக்கம் செய்ய போதுமான அளவு காந்த புலம் தேவைப்படுகிறது. இந்த வாயில் காந்தப்புல அளவு அந்த பொருளின் முரண்மை அல்லது முரண்திறம் எனப்படுகிறது. வன்காந்தங்கள் உயர் முறைமை கொண்டவை, மின்காந்தங்கள் தாழ்முரண்மை கொண்டவை. மின்காந்தகம் கம்பி சுருளால் செய்யப்படுகிறது. இதில் மின்னோட்டம் பாயும் பொழுது காந்தம் போல செயல்படுகிறது. மின்னோட்டம் நின்றுவிட்டால் காந்த இயல்பை இழந்து வருகிறது. வழக்கமாக இந்த கம்பி சுருள் எக்கை போன்ற மென்வகை இரும்பியல் காந்த அகட்டிடம் மீது சுற்றப்படுகிறது. இந்த எஃகு சுருள் விளைவிக்கும் காந்த புலத்தை மிகவும் செறிவாக்குகிறது. காந்தத்தின் ஒட்டுமொத்த வலிமை அதன் காந்த திருப்புமையால் அளக்கப்படுகிறது அல்லது அது உருவாக்கும் காந்த பொருட்கால் அளக்கப்படுகிறது. காந்தத்தின் கால வலிமை அதன் காந்தமாக்கல் அகற்றப்படுகின்றது. காந்தம் என்ற தமிழில் இழுத்தல் என்று பொருள். இயற்கையில் கிடைக்கும் சில கற்கள் இரும்பை ஈர்ப்பதை இழுப்பதை மாந்தர்கள் நெடுங்காலமாக அறிந்திருந்தன. இரும்பை ஈர்க்கும் கல்லை காந்தக்கல் என்று அழைத்தனர். சீனர்கள் இவ்வகை கற்களை கொண்ட திசையறியும் கருவியை கிமு 200 முதல் கிபி 200 ஆண்டுகளில் செய்திருந்தன. இயற்கையாக சில பொருட்கள் காந்தத்தன்மை வாய்ந்தவை. அவற்றுள் மேக்னெட் உலகில் இயற்கையாக காணப்படும் அதிகூடிய காந்தத்தன்மை கொண்ட பொருளாகும். பண்டைய மக்கள் இரும்பு தாது துண்டுகளை காந்தக்கள் இயற்கையாக ஈர்ப்பதிலிருந்து காந்த இயல்பு பற்றி அறிந்திருந்தன. லத்தீன மேக்னெட்டம் என்னும் சொல்லிலிருந்து இடைக்கால ஆங்கிலம் மேக்னெட் என்னும் சொல்லை உருவாக்கி கொண்டது. பண்டைய கிரேக்க பகுதியின மேக்னீசிய நாட்டுக்கள் என்பதாகும். மேக்னீசியாவில் காந்தக்கற்கள் பரவலாக கிடைத்துள்ளன. தொடங்கும் காந்தக்கற்கள் காந்தவட்டின் ஊசியை திருப்புவளமாக அமைந்தன. 25,000 ஆண்டுகளுக்கு முன்பே காந்தகமும் அதன் இயல்பையும் பற்றி விவரிப்புகள் கிரேக்கம், சீனா, இந்தியா ஆகிய நாடுகளிலிருந்து கிடைத்துள்ளன. பிளினி முதுவல் தன் களஞ்சியங்களான ஹிஸ்டோரியா என்னும் நூலில் காந்தக்கற்களின் இயல்புகள் பற்றியும் அவை இரும்பை ஈர்ப்பது பற்றியும் எழுதியுள்ளார்.
சீனாவிலும் ஐரோப்பாவிலும் ஐரோப்பிய திரவத்திலும் பிற இடங்களிலும் 12-13 நூற்றாண்டுகளில் காந்த வட்டுக்கள் கடற்பயணத்தில் திசை காட்ட பயன்படுத்தப்பட்டுள்ளன. காந்த பொருள் ஒன்றின் காந்தமயமாக்கம் என்பது ஒற்றை அழகு பருமனில் அமையும் காந்த திருப்புரிமை ஆகும். இது வழக்கமாக எம் என்னும் குறியீட்டால் குறிப்பிடப்படும். இதன் அழகு ஏஎம் ஆகும். இது காந்த திருப்புமையை போல வெறும் நேரியம் அல்ல, மாறாக ஒரு நேரிய புலமாகும். ஏனெனில் காந்தத்தின் பல்வேறு பகுதிகள் பல்வேறு திசைகளிலும் வலிமைகளிலும் அமையும். நேரிய புலமாகும் ஏனெனில் காந்தத்தின் பல்வேறு பகுதிகள் பல்வேறு திசைகளிலும் வலிமைகளும் அமையும். எடுத்துக்காட்டாக ஒரு நல்ல சட்டகாந்தம் 0.1 AM² காந்த திருப்புமையும் அல்லது 1:10-m³ பருமனையும் உருவாக்க வல்லதாகும். எனவே அதன் நிரல் காந்தமாக்க பருமை 1,00,000 AM ஆகும். இரும்பு ஒரு சதுர மீட்டருக்கு 1,000,000 ஆம்பியர்கள் அளவுக்கு காந்தகத்தை தரவல்லதாகும். அதனால் அதன் இரும்பு காந்தகங்கள் செறிந்த காந்த புலங்களை உருவாக்குகின்றன. இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். மற்றொரு நாள் வேறொரு தகவல்களுடன் உங்களை சந்திக்கும் உங்கள் ஜெயஸ்ரீ. சப்ஸ்கிரைப் டு பாரதி தலைமுறை யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.